பிடிக்குங்க. இப்பெல்லாம் யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. ஹஸ்பண்ட் கலைஞ்சு ஓடுறாரு, ரெண்டு படுத்துறாரு, என்ன பண்றாரு இங்க பாருங்க. பல வீடுகளில் டியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் இருக்காங்க, லவ் ஃபுல் ஹஸ்பண்ட் இல்ல. அவர் கேட்டா நான் எதுக்காக போறேன், எதுக்காக வேலை செய்யறேன், எல்லாமே குடும்பத்துக்கானே. எல்லா குடும்பத்துக்கு தான், டைம் கொடுக்கலையே. புரிந்து கொள்ளுங்கள், காதல் என்பது அந்த அழகுங்கிறது நான் சொல்ற மாதிரி நிறம் இல்லை, ரெண்டு பேரும் டைம் ஒதுக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டை விட்டு மனைவி வெளியே கூட்டிட்டு போயிருங்க. ஒரு மனைவி வீட்டில் சமையல் பண்ணி பாத்திரம் கழுவி அந்த கக்கூசியெல்லாம் கழுவிட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது லவ் பண்ண தெரியாதுங்க, அவங்கள ரொட்டீன் ஒர்க்கை கட் பண்ணணும், வெளியே கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் அவங்க இந்த லவ் மூடுக்கே வருவாங்க. சமையல் பண்ணாமல், துணி துவைக்காமல், எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ரெண்டு நாள் மந்த்லி ஒன்ஸ் ஒவ்வொரு மனைவியும் கூட்டிகிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பல பேர் என்னது வா மாதத்துக்கு ஒரு தடவையா பாப்பா அப்படிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எங்க வாழ்றதே அதுக்கு தாங்க. அட்லீஸ்ட் வீட்லையாவது ரெண்டு பேரும் ஒரு வராண்டால, ஒரு சோபால, இல்ல மொட்டை மாடியில டெய்லி சும்மா உட்காரணும், ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு அப்புறம் என்னமா அப்படின்னு சும்மா கேஷுவலா எவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒரு ரசிச்சு பேசி லவ் பண்றீங்களோ, இதற்கு பெயர் தான் அழகு. ஜெர்மன் நாட்டில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு எல்லாரும் செல்போனை ஆஃப் பண்ணிடுவாங்க. வரமாட்டேன் தெரியுமா கல்யாணமோ காதுகுத்தோ கெட் டுகெதர் ஃபங்க்ஷனோ வெள்ளிக்கிழமை நைட் 8 மணிக்குள்ள முடிஞ்சிடணும். வெள்ளிக்கிழமை நைட் 8 திங்கக்கிழமை 8 வரைக்கும் ஒன்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இவங்க தான் ஃபேமிலி, இவங்க தான் பர்சனல். ஜெர்மன் நாட்டில் பர்சனல் ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இங்க நம்ம ஊரில் பர்சனல் செல்போனில் பொண்டாட்டி கிடையாது, புருஷன் கிடையாது. அங்க பர்சனல் அப்படின்னாவே கணவன் மனைவி குழந்தை தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பர்சனல் கிடையாதுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஷியலா வச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலா வச்சிருக்காங்க, இதாங்க பிரச்சனை. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், 5 விதியும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று குணம், இன்னொன்று அழகு, இன்னொன்று சமுதாயம், இன்னொன்று தாம்பத்தியம், அடுத்தது லட்சியம். இந்த 5 விஷயத்தை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க, எல்லாமே புரியுங்க, எல்லாமே ஒழுங்காயிருங்க. எனவே காதல் முக்தி அடைவதற்கு நமக்கு 5 விஷயங்கள் தேவைப்படுகிறது. இப்ப ஒரு சின்ன ஒரு கணக்குங்க, ஏங்க ஒரு சின்ன கணக்கு சரிங்களா. ஒவ்வொரு மனைவியும் உங்க ஹஸ்பண்டுக்கு 5 இருக்கு இல்லையா, 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு மார்க் போட்டு பாருங்களேன், 10 ஒவ்வொரு பாயிண்ட்க்கு 10 வச்சுக்குங்க. உங்க ஹஸ்பண்ட் குணமா நடந்துக்கிறாரா, 10 இல்ல 9 இல்ல 8 இல்ல 0. தாம்பத்தியம் ஓகேவா, 10 இல்லையா 0. இப்படி ஒரு மார்க் போடுங்களேன். ஒவ்வொரு மனைவியும் ஹஸ்பண்டுக்கு மார்க் போடுங்க, ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு மார்க் போடுங்க. இந்த ரெண்டு கூட்டுனா இதுதான் அந்யோன்யத்தின் மார்க்கு. யாருக்கெல்லாம் 70 தாண்டிருச்சோ இதுக்கு பேரு சோல்மேட். சோல்மேட்னா அவ்வளவு அன்பான ஒரு அந்யோன்யமான ஃபேமிலி. 70 மேல மார்க் இருந்தா 50-70 ஏதோ ஓடிட்டு இருக்கும், அப்பப்போ சண்டை வரும். 25-50 அடிச்சுக்கிட்டே இருக்கும். 25 கீழே ஒன்றா வாழவே முடியாது, பிரிஞ்சிட வேண்டியதுதான். இப்போ இங்கே பாருங்க, இன்னைக்கு நைட்டு மார்க் போட்டு ஓடி போயிடாதீங்க. நான் மார்க் போட்டு சரி பண்ண சொன்னேன், நைட்டு வந்து மார்க் போட்டு தேராது, 10 இருக்கு ஓடி போகிற அப்படின்னு. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், சில பேர் கேட்கறாங்க, ஏன்பா காதலுக்கெல்லாம் மார்க் போடுவியான்னு. மார்க் போட சொல்லலைங்க, புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கிறதுக்கு நான் ஒரு சிலபஸ் வச்சிருக்கேன். இது மார்க் இல்ல, புரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு நாம ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு சிலபஸ், ஒரு இன்னமும் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு மார்க் போட சொல்றேங்க சரிங்களா. சரிங்க, இங்க பாருங்க, நீ நைட்டு மார்க் போட்டுட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்காதீங்க, அவர் சொன்ன மாதிரி பார்த்தா ஒரு மார்க் இல்லை அப்படின்ட்டு. சரி பண்ணுறதுக்கு ஐடியா வேணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. காதல் முக்தின்னு யூடியூப்பில் பேசியிருக்கேன், அதை கேளுங்க. நிறைய வீடியோ புக் இருக்குது, வேணுங்கிறது வாங்கிக்கிங்க. சொந்தமாக தொழில் செய்வது எப்படி,
இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மருந்து மாத்திரை கம்பெனிகளுக்கும் 13 பேர் தான் சொந்தம். அவங்க தான் ரீசெண்டாக ரஜினியை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இது வேணா பார்த்துக்கோங்க. காதல் முக்தி, இப்போ நான் பேசினேன் இல்லையா, நிறைய விஷயம் இருக்கு இதில். காதல் முக்தி, பாட்டி வைத்தியம், ஒரு பாட்டி வைத்தியம் பேசியிருக்காங்க. நீரோ தெரப்பி, எனது குருநாதர் ரங்கராஜ் பேசியது. 5 வயது முதல் 12 வயது வரை சிலபஸ். சமையல், இயற்கை சமையல் டிப்ஸ். நடுமனதில் உள்ள விஷயங்களை அழிப்பது ரங்கராஜ் ரகசியம். சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழ்நிலையா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் மனமா சூழ்நிலையா? எல்லாரும் சொல்லுவீங்க என் பொண்டாட்டி தான் காரணம், என் புருஷன் தான் காரணம். இல்லை, இந்த புக்கை படிச்சீங்கன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் தான் காரணம் என்று புரிந்து கொண்டு நாம் மாறுவதே சிறப்பு, பிறரை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். இந்த புக்கு விளக்கமாக சொல்லும். வேற மாதிரி சொல்லட்டா, ஒரு தெருவில் போறீங்க, ஒரு குட்டி நாய் அழகாக நிற்கிது, சூப்பராக இருக்கு. என்ன பண்ணுவீங்க? ஐயோ என் ஸ்வீட் சொல்லணும்னு கொஞ்சிட்டு போவீங்களா கையில் எடுத்து? ரெண்டாவது நாள் போறீங்க, இவ்வளவு பெரிய நாய் அசிங்கம் அல்ல, அழகா இல்ல, நிக்குது பார்த்துட்டு நாய் அப்படின்னு போயிருவீங்களா? மூணாவது நாள் போறீங்க, இவ்வளோ பெரிய ஹைட்ல நாக்க தொங்க போட்டு நாய் அப்படிங்குது, அதுகிட்ட போயிட்டு உன் நாக்கு எவ்வளவு நீளமா இருக்குது, அழகா இருக்கேன்னு கொஞ்சிட்டா இருப்பீங்க? மூணு ஸ்டெப் சுத்தி போவீங்களா? நாலாவது நாள் ஒரு பாம்பு வருது, என்ன பண்ணுவீங்க? 4 ஸ்டெப் பின்னால போவீங்க. அஞ்சாவது நாள் ஒரு புலி வருது, பிச்சு புடுங்கிட்டு ஓடுவீங்களா? நான் சொன்னது நேரம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, நாம எந்த விலங்கையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் இந்த விலங்கிடம் நாம் எப்படி வாழ்வது என்பதை நாம தானே முடிவு பண்ணோம். நான் சொல்றது புரிஞ்சுதா? எந்த நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம தான் கத்துக்கணும், அதுக்கு மாறாதுக்கு. சும்மாலாம் இல்லைங்க, நானெல்லாம் எவ்வளோ லட்சம் செலவு கோர்ஸ்க்கெல்லாம் போனாங்க, எத்தனை கோர்ஸ் தெரியுமா? எவ்வளோ அனுபவம், எவ்வளோ அடி, எத்தனை புக்கு படிச்சுட்டு பேசிட்டு உட்காந்து. மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ எழுதுனது, உட்காந்து படிங்க. யாரும் மருந்து மாத்திரையே சாப்பிட மாட்டீங்க. பெண்களே உங்களுக்காக, பெண்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் வாயில் சொல்ல முடியாது, வாங்கி படிங்க. தடுப்பூசி குழந்தைகளுக்கு போடவே கூடாது, தடுப்பூசி பூச்சாண்டி. இந்த புக்கை படிங்க, தடுப்பூசி போடவே மாட்டீங்க. யாராவது தடுப்பூசி நல்லதுன்னு சொன்னா, தில் இருந்தா, தேரியம் இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா எங்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. தடுப்பூசி கெட்டது 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 கெட்டது. ஏங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க எங்கிட்ட, பொடி லேகியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, திங்கறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. புக்கு ஆடியோ வீடியோ இருக்கு, வாங்கி படிச்சுக்குங்க, பாத்துக்குங்க. இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்த திரு ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா மனசார நன்றி சொல்லணும். இந்த சனந்தா கல்யாண மண்டபத்தின் உரிமையாளரும் அமிர்தா பேலஸ் உரிமையாளருமான திரு ஆனந்த் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு இலவசமாக அவர் சொந்த செலவில் நடத்தி கொடுத்திருக்கிறார். நன்றி, வாழ்வளமுடன்.